ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சதீஷ் இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் டைப் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு வருஷம் இப்போது ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா அதோட மீனிங்கே என்ன அப்படின்னா அது வந்து கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு ஒரு கயிறை தான் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஸ்ட்ரிங்குக்கும் இப்போது டைப்புக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா இப்போ நம்ம கயிரில் வந்து இப்போ ஒரு ஒரு மாலை கோத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முத்து கோத்துறோம்னா இந்த மாதிரி லைனாக ஒன்றா கோத்துவோம் இல்லையா இந்த மாதிரி லைனாக ஒன்றுன்னா கோத்து கொண்டு வருவோம் ஓகேங்களா ஸோ இதை தான் வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனாக இருக்கிறது வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது ஒன் ஒன்று ஒன்றும் வந்து என்ன வேணால் இருக்கலாம் இது வந்து ஒரு ஏ ஏ இது ஏவா இருக்கலாம் இது பி ஒன் டூ த்ரீ இப்படி இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறத தான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு ஸ்ட்ரிங் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போது நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போய் பார்ப்போம் இப்போது கன்சோல் நான் முன்னாடி இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கன்சோல் டாட் லாக்க்குள்ள இப்போ சதீஷ் அப்படின்னு நான் சும்மா கொடுத்தேன்னா அதுக்கு வந்து வேரியபிள் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வெறும் நேம் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த நேம்ன்ற வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஓகேங்களா அப்படி இல்லாமல் கொட்டேஷன்ஸ்குள்ளே சதீஷ் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த சதீஷ் வந்து இப்போ வேரியபுளோட ரெப்ரஸன்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு அந்த ஸ்ட்ரிங்னா என்ன அதுக்குள்ளே அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு டி அதுக்கடுத்து ஒரு ஹெச் அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையாக சேர்த்து கோத்து இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கு தான் அந்த சதீஷ் அப்படின்ற ஒரு பீஸ் ஆஃப் டேட்டா ஓகேங்களா இப்போ இதை ரன் பண்ணுவோம் இங்கே சதீஷ் அப்படின்றது கன்சோல் ஆக ஆகிடுச்சுங்களா ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு சரி இப்போது இதை இதை ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறீங்களே நான் எப்படி இதை நம்புறது இது ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா அதுக்காக ஒரு ஆப்ரேட்டர் ஒன்று இருக்குது அதாவது நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்கன்னா இப்போது இந்த ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு கன்சோலில் லாக் ஆகாது இந்த இந்த மொத்த பார்ட்டோட ரிசல்ட்டும் கன்சோலில் லாக் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த டைப் ஆஃப் அதோட வேலை என்ன அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டரோட வேலை அந்த டைப் ஆஃப் அப்புறம் இருக்க டேட்டா டைப் என்ன டேட்டா டைப் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லும் ஓகேங்களா இப்போது இந்த டைப் ஆஃப் இல்லாமல் நம்ம பண்ணால் என்ன ஆகுது உங்களுக்கு சதீஷ் மட்டும் கன்சோலில் லாக் ஆகும் சேவ் பண்ணுறேன் பாருங்கள் சதீஷ் மட்டும் லாக் ஆகிருக்கு இப்போ அந்த டைப் ஆஃபோட சேர்த்து சேவ் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணனா அந்த சதீஷ்ன்றது என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லும் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு அப்படின்னு லாக் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ சதீஷ் அப்படின்றது ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா சதீஷ் மனோகர் அப்படின்ட்டு இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரிங்கு தான் ஓகேங்களா இதே வந்து நீங்கள் கொட்டேஷனுக்குள்ளே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிங்கன்னா தேர்ட்டி த்ரீன்னு போட்டிங்கன்னா அப்பவும் அது ஸ்ட்ரிங்கு தான் ஓகேங்களா ஒரு நம்பராக இருந்தாலும் சரி அந்த நம்பரை வந்து நீங்கள் கோட்ஸுக்குள்ளே போட்டிருக்கும் போது ஜாவா ஸ்கிரிப்ட் அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும் சரிங்களா இப்போது நம்ம அந்த டைப் ஆஃப் வச்சு நம்ம டைப்பை பார்த்துட்டோம் அடுத்தது ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன்னா என்னென்னா உங்களுக்கு விஷுவலாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லை இப்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்குது இது வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கு இதில் வந்து சில கேரக்டர்ஸ் இருக்குது கன்கேட்டினேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்து முடிச்சு போட்டு ஒரே ஸ்ட்ரிங்க ஆகிறது அப்படின்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து அதில் எவ்வளோ இருந்துச்சு ஒரு அஞ்சு இருந்துச்சா இது ரெண்டையும் முடிச்சு போட்டால் இந்த இடத்துல வரும் இந்த முடிச்சு போடுறத வந்து ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இவ்வளோதான் ஸ்டிங் கன்கிட்டனேஷன் இப்போது இதோட எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போது வார் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு ஸ்டிங்கு க்ரியேட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு ஸ்டிங்கு ரெண்டுமே இன்ஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போது ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ இங்கே செட் பண்ணுறேன் சதீஷ் ஓகேங்களா லாஸ்ட் நேமோட வேல்யூ இங்கே செட் பண்ணுறேன் மனோகர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி செமிகோலன் போட மறக்கக்கூடாது எப்பயுமே மறந்தால் பின்னாடி ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா இப்போது ஸ்ட்ரிங் கன்கேடினேஷன் அப்படி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இங்கேயே ஃபுல் நேம் இங்கேயே வந்து அதோடய வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன் அதோட வேல்யூ என்னென்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற வேரியபிள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நேம் வேரியபிள்குள்ளே இந்த டேட்டா தான் இருக்குது ஓகேங்களா சதீஷ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் டேட்டா இருக்குது ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் தான் நம்ம முடிச்சு போடுறதுன்னு சொன்னோம்ல அந்த மாதிரி முடிச்சு போடுறோம் ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் முடித்து போட்டுட்டோம் இப்போ ஓகேங்களா ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் கன்காட்டினேஷன் நான் சேவ் பண்ணிவிட்டேன் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் நேம் அப்படிங்கிற அப்படிங்கிற வேரியபிளுக்கு தான் இந்த டேட்டா அசைன் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போது இந்த ஃபுல் நேம்ன்றதை வந்து கன்சோலில் லாக் பண்ண போகிறேன் சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிவிட்டு ஃபயர் ரீலோட் பண்ணுறேன் ஸோ உங்கள் ஃபுல் நேம் அப்படின்ற வேரியபிள் வந்திருக்கு ஓகேங்களா இந்த ஹெ இந்த இடத்துல தான் வந்து அந்த ப்ளஸ் இருந்துச்சு இந்த இடத்துல முடிச்சு போட்டிருக்கு ஓகேங்களா ஏன் நமக்கு ஸ்பேஸ் இல்லை ரெண்டு இதுக்கும் நடுவில் அப்படின்னா ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டியிருக்கே தவிர அது வந்து வேறு எதுவும் பண்ணாது அதுக்கும் மேலே ஓகேங்களா இப்போ நமக்கு ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஹெச்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம் விட்டுட்டு ரீலோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கன்காட்டினேட் பண்ணும்போதே ஒரு எம்டி ஸ்பேஸ் அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரிங் எம்டி ஸ்ட்ரிங்க்குள்ளே ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் வச்சுட்டு அதை வந்து நடு நடுவில் கன்காட்டினேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு அது கூட ஒரு 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 ஸ்ட்ரிங்கை வந்து முடிச்சு போட்டிருக்கோம் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒன்றுமே இல்லை அதில் ஒரு கேப் இருக்குது அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஸ்ட்ரிங்கு அதில் வந்து சில கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ ரீலோட் பண்ணால் இப்போது இப்போ எப்படின்னா சதீஷ் இருக்குது சதீஷ் முடிஞ்சோடனே இங்கே இங்கே ஒரு இங்கே ஒரு இங்கே ஒரு கன்கிராட்டினேஷன் பண்ணியிருக்கோம் அந்த கன்க்ராட்டினேஷனுக்கு அப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அந்த எம்டி ஸ்பேஸ் முடிஞ்சோடனே ஒரு கன்கிராட்டினேஷன் பண்ணி இங்கே மனோகர் அப்படின்ட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போது ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது வந்து இது கூட ஏஜ் ஆட் பண்ணிடுறேன் ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் ஏஜ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இருக்குது ஸோ இப்போது இந்த லாஸ்ட் நேம் கூட வந்து ஏஜை வந்து கண்கேட்னேட் பண்ணுறேன் பண்ணால் கன்சோலில் என்ன வருது டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய ப்ரோக்ராமிங் லேங்குவேஜில் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு கூட ஒரு நம்பரை கன்கேட்னேட் பண்ணிங்கன்னா எரர்ஸ் வரும் சரிங்களா கன்கேட்னேட் ஆகாது ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஓரளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணிக்கும் ஓகேங்களா இதுதான் ஸ்ட்ரிங்ஸ் அப்புறம் ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் ஜாவா கிரிப்டோட ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் பற்றி பார்த்தோம் ஸ்ட்ரிங் கன்கேட்னேஷன் பற்றி பார்த்தோம் எப்படி ஒரு வேரியபிளுக்கு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணி கன்கேட்னேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்